ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் ஓகே. நம்ம கிச்சா சுதீப் இப்ப ப்ரீ வெட்டிங் விருந்தல வச்சிருக்காரு. அட, இவர் நல்லா பாடுவாரு நினைச்சா நல்லா ஆடவும் செய்யறாரே. ராஜமௌலி சார், நீங்க வேற லெவல். எனக்கு நிஜ வாழ்க்கையில நடிக்க தெரியாது, அதனால சினிமா வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்காங்க ஆக்ட்ரஸ் அபிராமி. இந்த மூணு விஷயங்களை பத்தி இப்ப விளக்கமா பாக்கலாம். ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமாருக்கும் சச்தேவ் அப்படிங்கிறவருக்கும் கடந்த மார்ச் 2 நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் எடுத்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனா வரலட்சுமி சரத்குமார் தமிழ்நாட்டுல அதிகமா வெயில் அடிக்குதுப்பா அப்படின்னு தன்னுடைய உட்பியோட சேர்ந்து ஃபாரின் ட்ரிப் எல்லாம் போயிட்டு வந்தாங்க. அங்க போயிட்டு வந்த கையோட தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான கிச்சா சுதீப் வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா மொழி படங்களையும் நடிச்சிட்டு இருக்காங்க வரலட்சுமி சரத்குமார். அந்த வகையில கன்னட மொழியின் சூப்பர் ஸ்டாரா இருந்துட்டு இருக்கக்கூடிய கிச்சா சுதீப் தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து நடிகை வரலட்சுமி சரத்குமாருக்கும் அவங்களோட வருங்கால கணவருக்கும் சேர்த்து ஒரு அசத்தலான விருந்து கொடுத்திருக்காரு. அங்க எடுக்கப்பட்ட போட்டோஸ் எல்லாம் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த போட்டோஸ தொடர்ந்து ஒரு வீடியோவும் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. காதலன் படத்துல வரக்கூடிய காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினால் சின்ன தகரம் கூட தங்கம் தானே அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய தெலுங்கு வெர்ஷனுக்கு தன்னுடைய டான்ஸ் கிளாஸ்ல உற்சாகமா டான்ஸ் ஆடிருக்காரு ராஜமௌலி. இந்த வீடியோ பல ரசிகர்களையும் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிருக்கு. இந்தியாவின் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு ரசிகர்களால கொண்டாடப்படக்கூடிய பிரபுதேவாவின் பவர் பேக்கெட் பெர்ஃபார்மன்ஸ்ல அமைச்சு இந்த பாட்டுக்கு பர்டிகுலரா இவர் டான்ஸ் பண்ணிருக்கிறது ராஜமௌலி ரசிகர்களை மட்டும் இல்லாம பிரபுதேவாவுடைய ரசிகர்களையும் உற்சாகப்படுத்திருக்கு. ட்ரிபிள் ஆர் படத்தை அடுத்து இப்போ மகேஷ் பாபுவோட புதிய படத்துல இணைஞ்சிருக்காரு ராஜமௌலி. இதுக்கான அறிவிப்பும் சமீபத்துல தான் வெளியாச்சு. இதுக்கான திரைக்கதை அமைக்கிறதுக்கான வேலையில ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இடையில தன்னோட வைஃபோட சேர்ந்து டான்ஸ் கிளாஸ்ல இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி ரிலாக்ஸ் பண்ணியிருக்காரு ராஜமௌலி. மகேஷ் பாபுவோட படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்ததா RRR2 ஆரம்பிப்பாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க சினிமா துறையில கஷ்டம் தரக்கூடிய நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு ஆக்ட்ரஸ் அபிராமி மனம் திறந்து சொல்லிருக்காங்க. தமிழ்ல கமலஹாசனுடைய விருமாண்டி படத்துல நடிச்சு பிரபலமானவங்க தான் அபிராமி. இவங்க அர்ஜுன் கூட வானவில், சரத்குமார் கூட சமுத்திரம் அண்ட் தோஸ்த், சார்லி சாப்பின் இப்படி பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. மலையாள படங்களையும் இவங்க நடிச்சிருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறமா குணச்சித்திர வேஷங்கள்ல மட்டுமே நடிச்சிட்டு வந்தாங்க. அபிராமி ஒரு பெண் குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில சினிமா துறையில நடிகைகள் பல பேரு உருவ கேலிய எதிர்கொள்றது போன்ற கசப்பான அனுபவம் எனக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. உடல் ரீதியான விமர்சனங்களை நான் எதிர்கொண்ட என்னுடைய உயரத்தை வச்சு கேலி பண்ணாங்க. நீ ரொம்ப ஹைட்டா இருக்க, அதனாலதான் உனக்கு பட வாய்ப்புகளே அமையறது இல்ல அப்படின்னு கூட சொன்னாங்க. அதோட என்னோட தாடை ரொம்பவே நீளமா இருக்கும், அத கூட கேலி பண்ணாங்க. சின்ன வயசுல இருந்து என்னுடைய தாடைய எல்லாருமே இழுத்து இழுத்து கொஞ்சுவாங்க, அது கூட என்னுடைய தாடை நீளமானதுக்கு காரணமா இருந்திருக்கலாம். நிஜ வாழ்க்கையில எனக்கு நடிக்க தெரியாது, எனக்கு சட்டுன்னு கண்ணீர் வந்துரும். சினிமா துறையில எனக்கு கஷ்டம் தரக்கூடிய சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஓபனா சொல்லிருக்காங்க ஆக்ட்ரஸ் அபிராமி. We are hiring requirements, video editor, content writer and graphic designer. Apply now.